வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஈரோட்ல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தி பார்க்க போறோம். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஈரோட்ல வந்து ஒரு ஃபேமஸான ரோடு, ஒரு பிரசித்தி பெற்ற ரோடான ப்ரஃப் ரோடுன்ற பேரை மாத்திருக்காங்க. இதை மாத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய முதல்கண் நன்றியை தெரிவிச்சிருக்கோம். முதல்ல இந்த பேரை ஏன் மாத்தினாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி, இந்த பேர் ஏன் வந்ததுன்னு பார்ப்போம். வெள்ளையர்கள், அதாவது பிரிட்டிஷ் பீரியடில் வந்து நம்மளை ஆட்சி செய்தோம், கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காகவும் வியாபாரத்துக்கும் வந்த ஆங்கிலேயர்கள் வந்து கட்டிய சர்ச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்குது அந்த ப்ரஃப் ரோட்டில். அதுதான் சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல். அங்கே இருக்க சர்ச்சு பேர் தான் சார் ஆண்டனி வாட்சன் ப்ரஃப் சர்ச்சுன்னு சொல்லிட்டு அவர் நினைவு அவர் கட்டினார். அவருடைய தலைமையில் கட்டினதுனால அந்த சர்ச்சுக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க, அந்த ரோட்டுக்கும் அந்த மாதிரி பேர் வச்சுட்டாங்க. இது வந்து ஒரு தவிர்த்துருக்கலாம், ஏன்னா இது ஒரு தமிழ்நாடு, ஒரு இந்தியா, ஒரு இந்திய குடிமகனுடைய பேர் தான் இருந்திருக்கணும், ஒரு தமிழனுடைய பேர் தான் இருந்திருக்கணும். நம்ம ஆட்சி செய்ய வந்தவங்களை வந்து பேர் வச்சது வந்து ரொம்ப தப்பு. முதல் விஷயம், இதுக்கு மேலே ஏன் அவர் பேரை மாற்றினாங்க? அந்த பேர் இல்லாமல் மீனாட்சி சுந்தரம் செங்குந்தர் அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படி மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 1952 1955 வரை ஈரோடு மாவட்டத்தில் ஈரோட்டு நகரத்தின் நகரமன்ற தலைவராக இருந்திருக்கார். இது முதல் விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் பெண்கள் கல்வியில் மிக வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக எடுத்து ஃபெமினிசமுக்காக ஒரு தனி ஸ்கூல் கட்டியிருக்காங்க. அந்த ஸ்கூலில் வந்து 6000 மாணவர்கள் படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் வெளியில் வந்திருக்காங்க. இது முக்கியமான விஷயம். தன் சொந்த செலவில் கட்டப்பட்ட ஒரு பள்ளியை வந்து ஒரு தர்ம காரியத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கே அவரை பாராட்டணும், அவர் போற்றுதல் வழிபடணும் செய்யலாம். ஏன்னா பெண்கள் முன்னேற்றம் நாட்டுக்கு வந்து முக்கியமானது. அப்படி இருக்கையில் அவருடைய பேர் வச்சது எந்த தவறுமே இல்லை. இது வந்து ஏன் இந்த பிரச்சனை நம்ம இங்கே எடுத்துருக்கோம்னா, பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு அந்த பேர் வச்சிருக்கக்கூடாது, வேறு வச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. தப்பான ஒன்று, ஏன்னா பெண்கள் கல்வியில் முக்கியமான விஷயம், பெண் கல்வி இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது. அதை அன்றைக்கே யோசித்து செஞ்சுருக்காரு, அதுக்காகவே அவர் பேரை வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து இந்த அரசியல் செய்கிறதுக்காகவே இந்த மதச்சாயம் ஜாதி சாயம் பூசிடுறாங்க. நாங்கள் கூட இப்போ வந்து அவரோட பேருக்கு பின்னால் ஜாதி பேரை சொன்னதுக்கு என்னென்னா, அவர் ஒரு தமிழன்றத்தை சொல்கிறதுக்காக. இன்னும் நிறைய பேர் என்னென்னா, அதை வந்து அவர் தெலுங்கர், அவர் இங்கேயே இல்லை, அவர் அங்கந்தர் அப்படி சொல்கிறாங்க. அந்த அரசியலே இருக்கக்கூடாது, ஒரு தமிழனுடைய புகழ் தரணி எங்கும் பரவ வேண்டும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் அந்த இதுவும் சொன்னோன்னாங்க. இல்லை அதை கூட தவிர்த்துருப்போம், அதுதான் ஒரு காரணம். அதனால் இனிமேல் வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் பார்த்துட்டு, இந்த மாதிரி தமிழர்கள் செய்த ஒரு நற்காலியங்களுக்காக அவர் பேர் வைக்கிறதையோ அவர்களை நினைவு கூறுவதையோ தவறில்லை. அதனால் இனிமேலும் இது போன்ற செயல்களை செய்வோம். இதுக்கு நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கும் அதுக்கு ஒத்துழைத்த அனைத்து நல்லுவர்களுக்கும் என் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் டிஸ்பிளே பண்ணுங்கள். நன்றி.